Hi everyone, நா சுபு பிரவீன். இந்த வீடியோவில் ஆன்லைனில் பணம் சம்பாதிப்பதற்கான நான்கு வழிகளை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இகாமர்ஸ் ஆன்லைனில் எப்போவுமே ப்ராஃபிட்லேங்கிற ஒரு பிஸ்னஸ். இதில் நீங்கள் ஃபிசிக்கல் அல்லது டிஜிட்டல் ப்ராடக்டை செல் பண்ணலாம். இது ஒரு B2C அதாவது பிஸ்னஸ் டு கன்சியூமர் மாடலில் இயங்குகிற ஒரு பிஸ்னஸ். ஆர்டர் வால்யூம் அதிகமாக இருக்கும், மார்ஜின் கம்மியாக இருக்கும், எண்ட் ஆஃப் தி டே ப்ராஃபிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு ப்ராடக்டை விற்கிறதுக்கும் இந்தியா ஃபுல்லாக விற்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு உங்களோட ஓன் வெப்சைட்டாக இருக்கலாம், அல்லது ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸ்னாப்டீல் போன்ற இ காமர்ஸ் மார்க்கெட் பிளேஸாக இருக்கலாம். இதில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அமேசான். ஏன்னா எல்லா பி கிளாஸ் சிட்டிலையும் மேக்ஸிமம் அவங்களோட டெலிவரி பாயிண்ட்டை கொண்டு வந்துட்டு. டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட அமேசான் ஸ்டோர் லிங்க் கொடுத்துருக்கேன், ரெஃபரன்ஸுக்கு வேணா செக் பண்ணி பாருங்க. இதில் ரெண்டாவதாக பார்க்க போகிறது ட்ராப் ஷிப்பிங். இதுவும் ஒரு இ காமர்ஸ் பிஸ்னஸ் மாடல் தான். ட்ராப் ஷிப்பிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, உங்ககிட்ட ப்ராடக்ட் மற்றும் அதிகப்படியான கேபிட்டல் அமௌண்ட் இல்லை அப்படின்னா ஹோல்சேலர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட ப்ராடக்ட் இருக்கும். அந்த ப்ராடக்டை உங்களோட வெப்சைட்டில் ஹப் பண்ணி உங்கள் மார்ஜினை ஆட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம். ஒன்ஸ் ப்ராடக்ட் சோல்ட் அவுட் ஆச்சுன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் ஹோல்சேலர் உங்கள் ப்ராடக்டை டெஸ்பேச் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஆட் பண்ண மார்ஜின் உங்களுக்கு கிடைக்கும். ட்ராப் ஷிப்பிங்கை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். என்னோட டிராப் ஷிப்பிங் சிக்மா ஷாப்பியோட ஸ்டோர் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரெஃபரன்ஸ்க்கு செக் பண்ணி பாருங்க. இதில் மூணாவதாக பார்க்க போகிறது அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஒரு கம்பெனியின் டிஜிட்டல் மற்றும் ஃபிசிக்கல் ப்ராடக்டை ஆன்லைனில் டிராஃபிக் கிரியேட் பண்ணி சேல் பண்ணும்போது அதற்குண்டான கமிஷன் கிடைக்கும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி ஏற்கனவே ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஐகார்ட் மற்றும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் நாலாவதாக பார்க்க போகிறது கூகுள் ஆட்சென்ஸ். கூகுளோட ஒன் ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராடக்ட் தான் ஆட்சென்ஸ். கூகுள் சர்ச்சில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது டாப்பில் ஏடின்னு மென்ஷன் பண்ணி வர இந்த ரிசல்ட், சைடில் வர இதே மாதிரியான ரிசல்ட், வெப்சைட் பிளாக் மற்றும் யூடியூப் சேனலில் வர இந்த மாதிரியான ரிசல்ட் எல்லாமே ஆட்சென்ஸ் மூலியமாக தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியை ஆன்லைனில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும் அப்படின்னா அவங்க கூகுள்கிட்ட அமௌண்ட் கட்டி ஆட் கேம்பெயின் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கூகுள் உங்கள் வெப்சைட், பிளாக் மற்றும் யூடியூப் சேனலில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. உங்களோட வெப்சைட், சேனல் சப்ஸ்கிரைபரை பேஸ் பண்ணி கூகுள் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. கூகுள் ஆட்சென்ஸ் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுவதற்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். மேலும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.